ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 30ஆம் தேதி நடக்க போகும் பிஹெச் 3-5-4 ஃபிசிக்ஸ் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சப்ஜெக்டான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிக்கிறேன். ஏற்கனவே ரொம்ப டிலே ஆயிடுச்சு. இன்னும் மற்ற டிபார்ட்மெண்ட்டான இம்பார்ட்டண்ட் கொஷின் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ண வேண்டியிருது. அதனால் இம்பார்ட் கொஷின் அப்படியே ஷோ பண்ணி ஷார்ட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு யூனிட் 1 3 4 கொஷினாக வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் கொடுத்துருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் வர அந்த சிம்பிள் கியூபிக்கு, பாடி சென்டர் கியூபிக்கு, ஃபேஸ் சென்டர் கியூபிக், NACL, இந்த ZNS இதெல்லாம் நல்லா பார்த்துங்க. மேக்ஸிமம் இந்த ஃபஸ்ட்டு கொஷின்லேருந்து அந்த பிசிசி, எஃப்சிசி, அந்த என்ஏசி, ZNS இதுலேருந்தே ஒரு கொஷின் வந்துடும். இருந்தாலும் இந்த மில்லர் லிஸ்ட்லாம் நல்லா பார்த்துங்க. அதில் வர அந்த டிஸ்பேஸிங்கு, வாட்டர் ஃப்ளாட்ஸு, அந்த நொச்சஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது ஃபுல்லாக பார்த்துங்க. அது கூட வந்து இந்த 3வது கொஷின், 4வது கொஷின் வந்து ஜஸ்ட் அந்த கான்செப்ட் நல்லா பார்த்துங்க. இது வந்து பார்த்துருக்கா முக்கால்வாசி இந்த 2 மார்க்கும் வரும். அதே மாதிரி கூட வர அந்த சப்டாபிக் வந்து இது கேட்கறது வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு யூனிட் 3 இந்த GMR டிவைஸ், இந்த குவாண்டம் இன்டிஃபரன்ஸ் டிவைஸ் இதில் நல்லா பார்த்துங்க. அதே மாதிரி டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி ஸ்டேஜ், அதாவது என் டிக் பண்ணிக்கிற கொஷின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நல்லா பாருங்கள். மிச்சம் இருக்கிற கொஷின்ஸ்லாம் இந்த படித்து முடிச்சுட்டு பிறகு நெக்ஸ்ட் கொஷினை பாருங்கள். பட் எல்லா கொஷின்ஸுமே இப்போ கொடுத்துருக்கிற எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் வந்து படிச்சுன்னா கன்ஃபர்ம் சரி நீங்கள் வந்து நல்ல மார்க்கே எடுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து பாஸ் ஆகிறது கூடவே கிரேடும் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் 3, இதில் வந்து 4 எஃபெக்ட், இந்த ஸ்காட்டி டயோடு இதெல்லாம் நல்லா பார்த்துங்க. ஸோ அந்த எனர்ஜி பேண்ட் டயக்ராம் இதெல்லாம் அந்த டயக்ராமில் நல்லா பார்த்து வச்சுங்க. அதேமாதிரி இந்த 4வது கொஷின் பாருங்கள், கேரியர் கான்சன்ட்ரேஷனில் வர அந்த என் டைப்பு, பி டைப்பு, இன்டென்சிக், எக்ஸ்ட்ரீன்சிக் செமிட்டேட் இதெல்லாம் நல்லா பார்த்துங்க. மெயினாக அந்த டிக் பண்ணி அந்த ரவுண்ட் பண்ணிக்கிற இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு மிச்சர் கொஷின்ஸ்லாம் அப்புறம் பாருங்கள். அதே மாதிரி அந்த யூனிட் 4 டிக் பண்ணிக்கிற கொஷின்லாம் ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்மோனிக்ஸ் அண்ட் ஸ்விச்சிங் டிவைஸ் இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் கொஷின் அப்படியே பாருங்கள். நெக்ஸ்ட்டு 5வது யூனிட் வந்து கிட்டத்தட்ட 6 கொஷின் இருக்கும். இதில் வந்து உங்களால் எவ்வளோ படி முத படிங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் 6 கொஷினுமே படிச்சுட்டா மேக்ஸிமம் 2 ஆப்ஷனுமே தெரிஞ்ச மாதிரி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். முக்கியமாக அந்த டிக் பண்ண கொஷின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 5 யூனிட்மே படித்து முடிச்சுட்டு பிறகு மிச்சர் கொஷின்ஸ்லாம் அப்படி அப்படியே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்கள். ஓகே, எல்லாருமே ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க. ஸோ எக்ஸாம் வந்து நல்லா ஆட பண்ணுங்க. ஓகே, இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் போட வேண்டியது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.